கண்டார் 2022 ஆண்டின் உலகக்கோப்பை நாயகனான அர்ஜென்டினாவின் லியோனல் மெஸ்ஸி உலகக்கோப்பை போட்டிகளுக்கு பிறகும் தொடர்ந்து விளையாட விரும்புவதாக தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டின் கட்டார் கால்பந்து உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நேற்று லுசைன் மைதானத்தில் நிறைவடைந்துள்ளது. கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய ஆட்டத்தில் முதல் பாதையில் ஆதிக்கம் செலுத்திய அர்ஜென்டினா அணி 2-0 என்ற கோல் முன்னிலையில் பெற்றது. ஆனால் ஆட்டத்தின் 2 பாதியில் விளையாடிய பிரான்ஸ் அணி அடுத்தடுத்து கோல் அடித்து அர்ஜென்டினாவுக்கு அதிர்ச்சி அளித்தது. 90 நிமிட முடிவில் இரு அணிகளும் தலா 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் இருந்ததால் போட்டியில் கூடுதலாக 30 நிமிடங்கள் சேர்க்கப்பட்டது. கூடுதலாக சேர்க்கப்பட்ட ஆட்டத்தின் முடிவிலும் இரு அணிகளும் 3-3 என்ற சமமான நிலையில் விளையாட பெனால்டி ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் அர்ஜென்டினா அணி 4-2 என்ற பெனால்டி கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வீழ்த்தி 1986 பிறகு மீண்டும் வெற்றி கோப்பையை அர்ஜென்டினா அணி கைப்பற்றியுள்ளது. இந்த உலகக்கோப்பை போட்டியே தனது இறுதி உலகக்கோப்பை போட்டி என்று அறிவித்து இருந்த அர்ஜென்டினா அணியின் கால்பந்து ஜாம்பமான் மெஸ்ஸி 5 முறை தவறவிட்ட தனது கனவு கோப்பை இந்த ஆண்டு வெற்றிகரமாக நனவாக்கியுள்ளார். 1986 பிறகு கால்பந்து உலகக்கோப்பையை அர்ஜென்டினா அணிக்கு லியோனல் மெஸ்ஸி வாங்கி கொடுத்துள்ளார். இந்த உலகக்கோப்பையை இறுதிப் போட்டி என அறிவித்திருந்த மெஸ்ஸியை இனி களத்தில் பார்க்க முடியாது என்ற சோகத்திலும் ரசிகர்கள் மூழ்கியிருந்தார்கள். இந்நிலையில் வெற்றியை கொண்டாடிய பிறகு லியோனல் மெஸ்ஸி பேசிய போது, நிச்சயமாக இத்துடன் எனது கால்பந்து வாழ்க்கையை முடிக்க விரும்பினேன். என்னால் இதற்கு மேலும் கேட்க முடியாது. உலகக்கோப்பையுடன் எனது கால்பந்து வாழ்க்கை முடிப்பது என்பது அற்புதமானது. இதற்கு மேல் வேறு என்ன? கோபா அமெரிக்கா உலகக்கோப்பை என்னிடம் உள்ளது. கிட்டத்தட்ட அனைத்தும் முடிந்துவிட்டது. நான் கால்பந்தை விரும்புகிறேன். நான் தேசிய ஆணியின் குழுவில் இருப்பதை விரும்புகிறேன். அத்துடன் உலகக்கோப்பை நாயகனாக இன்னும் ஒரு சில போட்டிகளில் தொடர்ந்து விளையாட நான் விரும்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அர்ஜென்டினா அணியின் பயிற்சியாளர் லியோனல் ஸ்கலோனி தெரிவித்த தகவலில், 2026 உலகக்கோப்பையில் அவருக்கான இடம் எப்போதும் திறந்தே இருக்கும். அவர் அணியில் தொடர்ந்து இருப்பதை நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.